வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் கலைவாணி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி கிருத்திகையின் சிறப்புகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாதந்தோறும் கிருத்திகை வந்தாலும் இந்த ஆடி கிருத்திகை அப்படின் பொழுது இதுக்கு தனி சிறப்புகள் உண்டு. அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி கிருத்திகை வந்து ஏன் ரொம்ப விசேஷமானது அப்படின்னும் பொழுது, அம்பிகைக்கு ரொம்ப பிரியமான மகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முருகப்பெருமான் தான். சிவனுடைய நெற்றி பிழம்பிலிருந்து அவர் வெளிப்பட்ட காரணத்தினால, அவர் கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து சிவபெருமான், நீங்கள் அறுவரும் வானமண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமாக ஜொலிக்க கடவுது அப்படின்ற வரத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் முருகப்பெருமானை யாரெல்லாம் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்ற ஒரு வரத்தையும் அவங்களுக்கு அளிக்கிறாரு. ஆடி மாதம் சக்தி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சக்தி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு பால் காவடி எடுக்கிறது, புஷ்ப காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுப்பது போன்ற விசேஷங்கள் நடைபெற்றுருக்கோம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய காரியங்கள் நடைபெறணும் அப்படின்றதுக்காக முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. நாம் நினைத்த காரியம் நடக்கவும், திருமண தடை விலகவும், தலைமை பதவி கிடைக்கவும். தலைமை பதவி அப்படின்னும் பொழுது ஒரு குடும்பத்தில் வந்து சிறந்த கணவனாகவும், சிறந்த மனைவியாகவும், சிறந்த இல்லத்தரசி அப்படின்ற பதவி நமக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கும். நம்ம அம்மா ரொம்ப நல்லவங்க, நமக்கு வந்து நல்லதே செய்வாங்கன்ற எண்ணம் வந்து குழந்தைங்களுக்கு வர அளவுக்கு இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னு இந்த எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நோய்கள் தீரவும், திருமண தடை விலகவும், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், கடன் பிரச்சனை தீரவும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்கும், கேஸ் கோர்ட்டில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடித்து அனுசரிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து போகும். இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முருகனுடைய பரிபூரண அருள் நமக்கு எப்பவுமே கிடைக்கும். நீங்கள் ஆடி கிருத்திகை மட்டும் அப்படின்னு இல்லாமல் மாதந்தோறும் வரும் கிருத்திகைக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக படிப்படியாக குறையும். அதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம். இப்போ விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா முந்தின நாள் பரணி அன்னைக்கே உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். முந்தின நாளே நீங்கள் அசைவம் எதுவும் சாப்பிடாமல் நைட்டு வந்து எளிமையாக உணவு சாப்பிட்டுக்கோங்க. இல்லை எங்களால் முடியும், நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னால விரதம் இருந்துக்கோங்க, எங்களால் முடியாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் அசைவ உணவு இல்லாமல் எளிமையாக சாப்பிட்டுக்கோங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதிகாலையில் எழுந்து ஒரு 6 மணி அளவில் பூஜை அறையை வந்து சுத்தமாக ரெடி பண்ணிவிட்டு முருகருடைய படத்தை தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு அவருக்கு வந்து செவ்வரளி மலர் சாற்றிக்கங்க. சிகப்பு கலரில் கிடைக்கும். அந்த பூவை சாற்றிட்டு 6 நெய் தீபம் நீங்கள் ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது சரவண பவ அப்படின்னு போட்டு 6 நெய் தீபம், இது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், லிங்க் கூட உங்களுக்கு நான் ஐபட்டனில் கொடுக்குறேன். அந்த கோலம் எப்படி போடுறது, முருகருக்கு எப்படி தீபம் ஏற்றுறது அப்படின்னு நான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகள், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இதில் வந்து 6 நெய் தீபம் போடுறது மட்டும் இல்லாமல் திருமண தடை விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து தானமாக கொடுங்க. 6 சுமங்கலி பெண்களுக்கு வந்து ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், ஒரு தாலி சரடு, கொஞ்சமாக பூ வச்சு உங்களால் முடிஞ்ச தட்சணையை வச்சு 6 சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் சாயங்காலமும் இதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு
அதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆறு சுமங்கலி பெண்களுக்கோ நீங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அந்த ஆறு பேருக்குமே நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் விசேஷம். ஏன்னா தானம் பண்ணுறது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுடைய திருமண தடை விலகணும் அப்படின்னு நினச்சி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். அருகிலுள்ள ஆலயத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம். பால், தேன், தயிர் என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்கள் பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறையும். நீங்கள் வீட்டில் ஆறு நெய்தீபம் ஏற்றினா மாதிரி ஆலயத்துக்கும் சென்று ஆறு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக முடிவடையும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். சில வீடுகளில் முருகப்பெருமானுக்கு தலையை மாதிரி போடுவாங்க. மத்தியானம் சாம்பார் சாதம் செஞ்சு கூட வடை, பாயசம், சர்க்கரை பொங்கல் இதை எல்லாமே செஞ்சு சுவாமிக்கு வந்து மத்தியானம் தலையை போட்டுட்டு அந்த இலையை வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு வழிபாட்டை முடிச்சுக்குவாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது காலையில் எந்திரிச்சு நீங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணி ஆறு மணிக்கு வந்து சிம்பிளாக ஒரு பால் வச்சு நீங்கள் வந்து சுவாமிக்கு ஆறு நெய்தீபம் ஏற்றி மேலே போகிற திருப்புகள், வேல்விருத்தம் இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் மறுபடியும் விரதம் இருந்து சாயங்காலமாக இதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச தான தர்மம் செஞ்சு நீங்கள் அந்த வழிபாட்டை முடிச்சுக்கலாம். நீங்கள் மத்தியானம் வந்து இலை போட்டால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சுவாமி கும்பிட்டாலும் நீங்கள் வந்து மாலை நேரத்தில் அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் சிம்பிளாக முடிச்சுக்கலாம்.